வணக்கம் நேயர்களே, தைப்பூச திருப்புகழ் இசை நிகழ்ச்சிகள் ஐந்தாவது நாளான இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கும் திருப்புகழ் ரொம்ப முக்கியமான திருப்புகழ். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது தாங்க நம்ம வீட்டு பெரியவங்க நமக்கு முதல்ல ஆசீர்வாதம் பண்ற விஷயமா இருக்கும். அந்த உடல் ஆரோக்கியத்தையும் கடவுள்கிட்ட தானே நாம கேட்க முடியும். மருந்து மாத்திரம்லாம் இருக்கு, அது போறாதான்னு கேக்குறீங்களா? வைத்தியர் பார்த்து கொடுக்கிற மருந்து நமக்கு வேலை செய்யணும்னா அதுக்கும் இறைவனுடைய அருள் வேணும். அதனால்தான் மருந்தை சாப்பிடும்போது கூட இந்த மருந்தாக நீ அருளி எனக்கு இந்த நோய் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு சாப்பிடுறோம். முருகப்பெருமானிடத்தே எந்த நோய் நொடியும் இல்லாமல் உலக மக்கள் ஆரோக்கியத்தோடு மனமகிழ்ச்சியோடு வாழணும்னு வேண்டிக் கொண்டு பாடியிருப்பதுதான் இன்றைக்கு நாம கேட்கவிருக்கும் திருப்புகழ். இருமல் ரோகம் அப்படின்னே ஆரம்பிக்கும். இருமல்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நோயிலிருந்து ஆரம்பிச்சு முயலகன் உடல் சூளை அப்படியே தகதகன்னு எரியுமா அந்த நோய் வந்தா, இந்த நோய்கள் எதுவும் எந்த பிறவியிலும் என்னை வந்து அடையாமல் என்னை நீ காக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். இந்த பாடலை ரொம்ப சிறப்பா திருத்தணி திருத்தலத்திற்கு வைத்து பாடுறார். தணிகை மலை, குளிர்ந்த மலை அப்படின்னு பொருள். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பிரதேசத்துல பெரிய எரிமலை ஒன்று வெடித்து சிதறி அது குளிர்ந்து இந்த இன்னைக்கு நாம பார்க்கிற அந்த திருத்தணி மலை உருவானதுன்னு சொல்றாங்க. புராணத்தின்படியும் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்து முடித்த பிறகு அப்ப ஏற்பட்ட அந்த ஒரு கோபம், அதால் வந்த அந்த உஷ்ணம், அதெல்லாம் தீர வேண்டி அழகான குளிர்ந்த சோலைகளை தேடி வந்தாராம். அந்த குளிர்ச்சி மனதிற்கு இதத்தை தர அந்த மலையிலே இறங்கி முருகன் தங்கியிருந்தான். அதனால் தான் ஐந்தாவது படை வீடாக அந்த தலத்தை வைத்து கொண்டாடுகிறோம். இன்னைக்கும் உடல் நோய் தீர வேண்டி அடியார்கள் பலரும் திருத்தணி தலத்திற்கு போய் அங்கே இருக்கும் சுப்பிரமணிய பெருமானை வணங்கி அதன் மூலமாக அந்த நோய் நீங்க பெற்றவர்கள் பல லட்சம் அடியார்கள் உண்டு. அப்படியான அந்த தலத்தில் தான் முருகனே மருந்தாகவும் இருக்கக்கூடிய அந்த தலத்தில் தான் இந்த இருமலுரோகம் அப்படின்னு தொடங்கும் திருப்புகழை அருணகிரிநாதர் பாடுறார். அந்த திருப்புகழை இசையோடு கேட்டு எல்லோரும் ஒன்று கூடி முருகப்பெருமானிடத்தே வேண்டிக் கொண்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உலகம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மீண்டு இயல்பு நிலை சரியாக திரும்ப வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு இன்றைய திருப்புகழை கேட்போம்.